பார்த்தனா ஐசெப்ல இருக்க திருவள்ளுவர் திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் பார்க்க போறோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம், சாப்பிட போறோம், ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண போறோம். நீங்க வாங்க. என்ன பண்ணுவாங்க பாக்க போலாம் வாங்க. என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. தெரியும் போறாடி. ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. தம்பி என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலாம்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கா ஹேண்ட் க்ளோஸோட செஃப் கப்போட செம்மையா சர்வ் பண்ணிருக்காங்க. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க. எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு வச்சுட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்மளுக்காக ஒரு ரசம் மலாய் ஸ்வீட் வச்சுருக்காங்க. செம்ம மலாயோட செம்மையாக இருந்தது ஸ்வீட்டு, ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்தது. செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருந்தோம். அன்னைக்கு டிஃபன் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இடியாப்பம் ஒயிட் சிக்கன் குருமா வச்சுருந்தாங்க. ஒயிட் சிக்கன் குருமாவா? ஐயோ செம்ம க்ரீமியாக இருந்ததுங்க அந்த குருமாவே, வேறு லெவல். அந்த சிக்கனெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, வேறு லெவலில் இருந்தது. அன்றைக்கி சுட 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 இருந்தது. என்னால் அந்த மீட்டை கூட வந்து எடுக்க முடியாத அளவுக்கு அது ஆவி பறக்க அவ்வளோ சூடாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாப்பாடோட அந்த மீட்டு. ஐயோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா மீட்லாம் நல்லா வெந்திருந்தது. அந்த ஆனியன் ரைத்தாவோடவும் அந்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் காரம் உப்பு எண்ணெய் எல்லாமே சூப்பராக, அந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த மீட்டும் கரெக்டாக வெந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டா அவங்களுக்கும் நல்லா ஜீர்ணம் ஆகுற மாதிரி நம்ம கேட்டரர் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பாருங்க எப்படி இருக்கு. பார்க்கும் போதே உள்ள எல்லாம் நல்லா மசாலா கிரன்ச்சியா, உள்ள அவ்வளோ சாஃப்டா ஜூசியா இருந்தது. செம்ம டேஸ்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி எல்லாருக்கும் வந்து முட்டை ஆம்லெட் வச்சுருந்தாங்க. நிறைய ஆனியன்லாம் போட்டு ஒரு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணி கூடவும் நல்லா இருந்தது. தனியாக சாப்பிடும் போதும் சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணியில் எனக்கு ஒரு நல்லி பீஸ் வந்தது. நல்லி நல்லா வெந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கும் போது நம்ம எப்பவுமே முட்டை ஆம்லேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சு ஒரு கலவையாக ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் பிரியாணி வச்சாச்சு, மீட் வச்சாச்சு, ரைத்தா வச்சாச்சு, பிரிஞ்சால் சாப்ஸு, நம்மளோட லெக்கு 65 வச்சாச்சு. எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேட்டரிங் ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே சேர்த்து சாப்பிடும் போது எப்படி இருக்கோ சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக பட்டர் கர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியன் ஆளுகளுக்கும் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டு அந்த பட்டர் கர்ட் ரைஸ் சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் மெனு நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஸ்வீட்டோட முடிப்போம். ரசம் மலாயோட மலாய் இருந்தது, அதை குடிச்சிட்டு ஆஹான் நம்ம என்னோட மெனுவை முடிச்சிட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அப்புக்கட்ட ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லை பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் தானே முடிக்கிறோம். வந்த வழியை பார்த்து செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக இருந்தோம்.
இன்னைக்கு இந்த மெனுலாம் வேற லெவலுங்க மட்டன் பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் சமைய சாப்பிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, இந்த மெனுஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் உங்க வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கால் பண்ணுங்க. நம்ம நியூஸ் ஜிகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பர் ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும், அவைபிளாக இருக்கும் நம்பர்ஸ் எல்லாம். நீங்கள் கால் பண்ணுங்க, இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, இப்போவே கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவாண்ட் ஜெடி, பை.